வெல்கம் டு தி சேனல் விஷேஷ் ஷேப். இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் வந்து இந்த மந்த்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். லைக் பெர்ஃபியூம், பாடி வாஷோ, ஸோ அந்த மாதிரி வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். ஸோ அதான் வந்து நான் உங்ககிட்ட ஒன்னா காட்ட போறேன். ஸோ அதெல்லாம் நீங்க பாக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ப்ளீஸ் கண்டினியூ வாட்சிங். அண்ட் ஆல்சோ நீங்க இன்னும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதுனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நான் வாங்க ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ஒரு ஃபேஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சிபாமேடோட கிளியர் ஃபேஸ் கிளென்சிங் ஃபோம் ஃபார் ஆக்னி ப்ரோன் ஸ்கின். ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும், என்னோட வீடியோஸை தொடர்ந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், எனக்கு வந்து ஆக்னே வந்து அடிக்கடி வரும். அதாவது பிம்பிள் வந்து எனக்கு ரொம்ப கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கும். எப்பனாலும் எனக்கு கண்டிப்பாக ஒரு பிம்பிளாச்சும் என்னோட ஃபேஸில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் என்னோட ஸ்கின் டைப். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஷஸ் வந்து தேடிட்டு இருந்தேன். சரி, எனக்கு ஒர்க் ஆச்சுன்னா மேபி உங்ககிட்ட நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். ஸோ அப்போ தான் வந்து இதை நான் வாங்கினேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் ஒரு பாட்டில் வந்து காலி பண்ணிட்டேன். மார்னிங் நான் இந்த ஃபேஷஸ் தான் வந்து நான் யூஸ் பண்ணுவேன் மார்னிங் டைம். நைட் டைம் வேறு என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் மார்னிங் டைம் வந்து கண்டிப்பாக நான் இந்த ஃபேஷஸ் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் இப்போ ரீசெண்டாக. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட செகண்ட் பாட்டில், செகண்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பிஹெச் 5.5 இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அடிஷ்னலாக டோனர் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிஹெச் லெவலை வந்து நல்லா பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து ட்ரை ஆக்கவே ஆகாது. நிறைய ஃபோமிங் ஃபேஷஸில் வந்துட்டு என்ன ஒரு கெட்ட விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபேஸை வந்து ஓவர் ட்ரை பண்ணிடுது. பட் இந்த ஃபேஷஸ் வந்து பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஓவர் ட்ரை பண்ணுறதே கிடையாது. ரொம்பவே இது ஒன்ஸ் நான் போட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கின் வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ எனக்கு வந்து ரொம்ப அப்படியே இந்த ஆக்னேலாம் படும்போது, நார்மலாகவே வந்து பிம்பிள் ஃபேஷஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிம்பிள் மேலே படும்போது ஒரு மாதிரி எரியும், திடீர்னு பயங்கரமாக ரெட்டாயிரும். ஸோ அந்த மாதிரிலாம் ஆகும். பட் இந்த ஃபேஷஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. யாரெல்லாம் வந்து ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னா, அதுவும் இல்லாமல் சென்சிட்டிவ், உங்கள் ஸ்கின் வந்து ஆல்ரெடி சென்சிட்டிவாக இருக்கும், அதில் வேறு ஆக்னேலாம் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து ஒரு ஃபேஷ் வாஷ், நல்ல ஃபேஷ் வாஷ், ரொம்ப ஸ்கின்னை வந்து இரிட்டேட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு பிம்பிள் போச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிம்பிள் எனக்கு அப்படியே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகலை, பட் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுது. வந்த பிம்பிளும் வந்து பார்த்திங்கன்னா மெதுமெதுவாக அமுந்துறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது. இது வந்து டார்க் ஸ்பாட் ஆகாமல் பார்த்துக்குது இந்த பர்டிகுலர் ஃபேஷ் வாஷ். ஸோ எனக்கு பர்சனலாக எனக்கு நடந்தது தான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன், நான் ஒன்றும் போய் சொல்லலை. ஸோ எனக்கு பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி தான் வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ அதை தான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஷவர் ஜெல் தான் வந்து வாங்கியிருக்கேன். நார்மலாகவே எனக்கு சோப்ஸை விட ஷவர் ஜெல்ன்றது ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக பாடிக்கெலாம் யூஸ் பண்ணும்போது எனக்கு ஷவர் ஜெல் யூஸ் பண்ணும்போது எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஒரு குட் ஃபீல் எனக்கு வரும். ஸோ அதே மாதிரி நீங்களும் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பாடி வாஷ் வந்து சும்மா நான் ஏதாவது ஒரு பாடி வாஷ் நம்ம தேடலாம் அப்படின்ற போது தான் இந்த ஷவர்ஜெல் வந்து எனக்கு கண்ணில் பட்டுச்சேன். ஸோ எனக்கு வந்து இந்த ரோஸோட ஃப்ராக்ரன்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். ஸோ அதனாலேயும் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தி பாடி ஷாப் பிரிட்டிஷ் ரோஸ் ஷவர்ஜெல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹேண்ட் பிக்டு ரோஸால் பண்ணது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 250 ml உங்களுக்கு வந்து 345 rupees வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து நீங்கள் வந்து கொஞ்சமாக இவ்வளோ எடுத்து நீங்கள் வாட்டரோட மிக்ஸ் பண்ணி லூஃபா போட்டு நீங்கள் தேய்ச்சிங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக உங்கள் பாடி ஃபுல்லாக வந்துட்டு வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப போதும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாளைக்கு 2 times குளிக்கிற ஆளாக இருந்தால் கண்டிப்பாக வந்து அட்லீஸ்ட் 3 months கண்டிப்பாக வரும். நம்ம நிறைய எடுக்கணும் அவசியமே கிடையாது இந்த ஷவர் ஜெல் பொறுத்த வரைக்கும். நான் வந்து ஃபர்ஸ்ட் இதை நான் யூஸ் பண்ணிட்டேன், ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய எடுத்துட்டேன், ஒரு 2 teaspoon கிட்ட எடுத்துட்டேன். ஸோ 2 teaspoon எடுத்து நான் வந்து வாட்டரோட மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு நிறைய நுரை வந்துட்டே இருந்துச்சு, ஃபோம் வந்துட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு நான் அதே டூ டேஸ் வந்து யூஸ் பண்ண வேண்டியதாக போச்சு. ஸோ அந்த மாதிரி ஸோ நீங்கள் வந்து இதை வந்து இது வந்து வாங்க போகிறீங்க, இதை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூனே வந்து போதும் ஒரு டைம் நீங்கள் குளிக்கிறதுக்கு. கம்ப்ளீட்டாக உங்கள் பாடியில் இருக்க எல்லா டர்ட்டையும் வந்துட்டு இது ஈஸியாகவே எடுத்துரும். அதுவும் இல்லாமல் அது ஃப்ராக்ரன்ஸ் வந்து ரொம்ப மைல்டாக இருக்கும், ரொம்ப ஜென்டிலாக இருக்கும், ரொம்ப ஹார்ஷாக இருக்காது. சில பேருக்கு வந்து ரொம்ப ஃப்ராக்ரன்ஸ் இருக்கிறது பிடிக்காது. ஸோ எனக்கும் அது பிடிக்காது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மைல்டாக டீசெண்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணோன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சும்மா தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து 259 rupees கிட்ட இருந்தது. ஆனால் இதோட பாட்டில் பாருங்க, ரொம்ப 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 குட்டி, எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 grams கூட இருக்காது. ஸோ இதில் வந்து ஹஷ்மி
சுர்மி ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ சுர்மா வந்துட்டு நம்ம கம்பேட்டிவ்லி காஜல் நம்ம போடுறோம்ல, ஸோ அதை விட பார்த்திங்கன்னா நிறையவே கெமிக்கல் ஃப்ரீ. அதுவும் இல்லாமல் உங்கள் கண்ணுக்கு வந்து அது ரொம்பவே நல்லதும் கூட. உங்களுக்கு வந்து இந்த ஐசைட் ப்ராப்ளம் இருந்தால் அதை க்யூர் பண்ணும், தென் கண்ணில் ஏதாவது டர்ட் இருந்துச்சுனாலும் அதையும் க்யூர் பண்ணும். ஸோ முன்னாடி காலத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா கண்மை போட்டால் கண் சுத்தமாகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இப்போ இருக்கிற கண்மையெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கண் வந்து சீக்கிரமாகவே பிளைண்ட் ஆகிடும். டெய்லியுமே போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஐசைட் ப்ராப்ளம் வரது கூட சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு அல்டர்னேட்டிவாக நம்ம வந்து ஏதாச்சும் ஒன்று போடணும் அப்படின்னா தாராளமாக இது போட்டுக்கலாம். ஸோ இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலையும் போட்டுக்கலாம், நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் போட்டுக்கலாம். ஸோ நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நைட் வந்து நம்மளோட பாடி வந்து டோட்டல் பாடியே வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும் இல்லையா. ஸோ அந்த டைமில் நம்ம கண்ணும் ரெஸ்ட் எடுக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம கண்ணில் ஏதாவது டர்ட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு இது வந்து எடுத்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இது போடும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னதுன்னா, நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் கண் திருஷ்டி இருந்தாலும் இந்த சும்மா போடுறதுனால அந்த கண் திருஷ்டி கூட போகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். ஸோ இதில் இருக்கிற ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, இதை வந்து ஒழுங்காக போடணும். ஒழுங்காக போடலன்னா ஃபேஸ் ஃபுல்லாக பிளாக் ஆகிடும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து போட போகிறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஃபேஸில் எந்த ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே அப்ளை பண்ணாதீங்க. இதை எடுத்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த லைன் வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. கண்டிப்பாக கீழே ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது பவுடர் இருக்குல்ல, அது வந்து கீழே படும். ஸோ அப்போ வந்து மேக்கப் ரிமூவர் வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கின் கேர் ப்ராடக்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு பிபி க்ரீம் சிசி க்ரீம் ஃபவுண்டேஷன் எது வேணாலும் நீங்கள் போட்டுட்டு நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபைவ் டைம்ஸ் நீங்கள் போடும்போது உங்களுக்கு எப்படி போடுறதுன்னு தெரியாமல் கண்டிப்பாக சிந்தும், அதுக்கப்புறம் உங்களுக்கு பழகிடும். ஸோ எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு, இப்போ போக பழகிடுச்சு. இது வந்து நான் ஸ்கூல் டைம்ஸில் வந்து நான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவேன். இப்போது அப்படியே நிறுத்தியிருந்தேன், இப்போ சரி நம்ம திருப்பியும் வந்துட்டு யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஸோ அதனால தான் வந்து வாங்கினேன். அதுவும் இல்லாமல் இதில் வந்து சீப்பான நிறையா பிராண்ட்ஸ்லாம் இருக்குது. 50 ரூபாய்க்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 கிடைக்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் சீப்பான ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்காதீங்க, கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணியே வாங்குங்க சும்மா பொறுத்த வரைக்கும். ஸோ இதுவே வாங்கணும் அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து இந்த முஸ்லீம்ஸோட டெம்பிள்ஸ்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே அந்த ஸ்டோன்ஸும் கிடைக்கும். ஸோ அதில் வந்துட்டு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, அது வந்து நம்ம கல்லை வச்சு தேய்க்கணும். ஸோ கல்லை வச்சு தேய்க்கும் போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா அந்த கல்லும் சேர்ந்து வரும். ஸோ நம்மளுக்கு பயங்கரமாக எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ பெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கிற மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்க. ஸோ ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு ஸ்டிக் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் தான் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பெர்ஃப்யூம் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து பாடி ஸ்ப்ரே, ஃபாகோட பாடி ஸ்ப்ரே. இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபேவரட். நான் எப்பயுமே இந்த பர்டிகுலர் சென்ட் வந்து நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் வந்து கண்டிப்பாக எப்பயுமே வந்து பாடி ஸ்ப்ரே நான் பாடிக்கு அடிக்கவே மாட்டேன், அதில் நிறைய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, ட்ரெஸ்ஸுக்கு மேலே தான் நான் வந்து அடிச்சுப்பேன். ஆனாலுமே நான் காலையில் போட்டுனா நல்ல நைட்டு வரைக்குமே நல்ல லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஃப்ரேக்ரன்ஸ் எனக்கு ரொம்ப 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 ஃபேவரட். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது. எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறது பிடிக்காது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக போட்டாலே போதும், நல்லா ஒரு சூப்பரான ஒரு ஸ்மெல் உங்களுக்கு வந்து வரும். அது சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பர்டிகுலர் பர்ஃப்யூம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 150 ml வந்து பார்த்திங்கன்னா 230 ருபீஸ்க்கு வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்தியாஸ் No. 1 அப்படின்லாம் போட்டிருக்காங்க. ஃபாக் எசன்ஸ் ஃப்ராக்ரன் பாடி ஸ்ப்ரே ஃபார் உமன் அப்படிலாம் போட்டிருக்காங்க. ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலர் இருக்கும். ஸோ அதுவும் நல்லாயிருக்கும். பட் நான் அது வந்து என் ஃப்ரெண்ட் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். பட் நான் எப்பயுமே இது தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு இது ஒன் ஆஃப் மை ஃபேவரட். இப்போ வரைக்குமே நான் ஒரு பெர்ஃப்யூம்னு யூஸ் பண்ணுறேன்னா அது இது தான். நெக்ஸ்ட் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லூஃபா. ஸோ நம்ம பாடி வாஷ்லாம் யூஸ் பண்ணும்போது லூஃபா தான் நம்மளுக்கு கன்வீனியண்டாக இருக்கும். லூஃபா வாஷ் தான் போட முடியும். ஸோ அதனால வாங்கினேன். என்னோடய லூஃபா வந்து நல்லா கிழிஞ்சு ரொம்ப தாறுமாறான நிலைமையில் இருக்குது. ஸோ அதனால வந்து வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி ரெண்டு லூஃபா, ரெண்டுமே நல்லா கேர்லி கேர்லியாக இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிங்க் கலரில், ஒன்று வந்து அந்த க்ரீனிஷ் ப்ளூன்னு சொல்லுவாங்களா, ஸோ அந்த மாதிரி கலரில் இருக்குது. ரெண்டுமே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அதுவும் இல்லாமல் நான் இந்த பர்டிகுலர் கலர் இருக்குல்ல, இந்த லூஃபா வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன். நல்லா என்ன சொல்கிறது, ஸ்மூத்தாக இருக்குது. நார்மலாக வந்து ஏதாச்சும் ஒரு லூஃபா நம்ம போடும்போது வரவரன்னு இருக்கும். பட் இந்த பர்டிகுலர் லூஃபாவில் வந்துட்டு அந்த வரவர ஃபீல்லாம் கிடையாது. ரொம்ப ஸ்மூத்தாக வந்துட்டு நம்மளுக்கு வந்து இந்த பாடி வாஷ்லாம் வந்துட்டு அந்த ஷார்ட் ஜெல்லாம் வந்து நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பேக்கெட்டில் வந்துட்டு உங்களுக்கு ரெண்டு லூஃபா கிடைக்கும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 220 ருபீஸ். அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு லூஃபா வந்து 110 ருபீஸ். ஸோ நம்மளுக்கு நார்மலாக இந்த மளிகை கடையிலலாம் கிடைக்கும், 10 ரூபாய் 5 ரூபாய்லாம் கிடைக்கும். பட் அது வர வரன்னு இருக்கும். ஒரு தடவைலாம் நான் அதை யூஸ் பண்ணி கழுத்தில் வந்து தேய்க்கிறேன்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் கிழிஞ்சிருக்கேன் எனக்கு. ஸோ அந்த அளவுக்குலாம் ஆகியிருக்கேன். ஸோ அதுலேருந்து நான் வந்து லூஃபாலாம் யூஸ் பண்ணவே மாட்டேன், கையை வச்சு தேய்ச்சிப்பேன்.
அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சேஃபாக யூஸ் பண்ணுறேன்னா இந்த மாதிரி லூஃபாஸ் தான் வந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ என்னோடய லூஃபா கிழிஞ்சு போயிடுச்சு, ஸோ அதனால் இது வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இதில் என்ன இருக்காங்கன்னா லக்ஸரி பாத்திங் லூஃபா அப்படிலாம் போட்டிருக்காங்க. கிரியேட்ஸ் குட் ஃபோம். ஆமாம், ஃபோம் வந்து இது நல்லாவே வந்து வருது. ஜென்டில் அண்ட் சாஃப்ட் ஆன் ஸ்கின் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. கண்டிப்பாக அதை நான் உங்ககிட்ட எப்பவுமே சொல்லிட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் பிராண்ட். ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து இந்தியன் பிராண்டுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து இந்த பிராண்டை வந்து நீங்கள் வாங்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹேண்ட்பேக் வந்து வாங்கியிருக்கேன். ஹேண்ட்பேக் ஸ்லிங் பேக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி மல்டி கலரில் வரும், பார்க்குறதுக்கே செம்ம அழகாக இருக்கும். பாருங்களேன் கலர் சேஞ்ச் ஆகுதான். ஸோ இதில் வந்து லைட் வந்து படும்போது அந்த கலர்லாம் வந்துட்டு நல்லா மாறும், சூப்பராக இருக்கும். பாருங்களேன், உங்களுக்கே தெரியும் செமையாக இருக்குல்ல. பட் இதோட ப்ரைஸ் வந்து 999 நினைக்கிறேன், 1000 ருபீஸ் கிட்ட வந்தது. பட் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரிவ்யூஸும் பார்த்தா ரொம்ப அழகாக இருந்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஸ்லிங் வந்து வரும். ஸோ ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம போடும்போது என்ன ட்ரெஸ்க்கு வேணாலும் தாராளமாக போட்டுக்கலாம், சாரிக்கு போட்டுக்கலாம், மாடர்ன் ட்ரெஸ்க்கு போட்டுக்கலாம், எதில் வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம வந்து இந்த மால்ஸ் இந்த பார்ட்டிஸ்லாம் இந்த மாதிரியான பேக்ஸ் எடுத்துகிட்டு போனால் அந்த லைட் நம்மளுக்கு படும்போது இந்த பர்டிகுலர் பேக் வந்து நல்லா அப்படியே மின்னும். ஸோ எல்லாருக்குமே நம்மளோட பேக் மேலே தான் கண்ணாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு நான் செம்ம க்யூட்டாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஸோ அதனால தான் நான் 1000 ருபீஸ்க்குலாம் வந்து பேக்லாம் வாங்க மாட்டேன். பட் இந்த பேக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஸோ அதனால் இதையும் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் ஒன் டைம் யூஸ் பண்ணிட்டேன், ரொம்பவே அழகாக இருக்கும். பட் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜிப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே ஜிப் தான் இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு ஜிப் இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணி நம்ம ஏதாச்சும் கேஷ் இந்த மாதிரி இல்லை கார்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான், இவ்வளோதான் இருக்குது. ரொம்பலாம் ஒன்றும் பிடிக்காது. அதாவது மேக்கப் ப்ராடக்ட்ஸ் இங்கே எடுத்துகிட்டு போக போகிறீங்க அப்படின்னா அது போட்டுக்கலாம். கேஷ் கார்டு பர்ஸ் அந்த மாதிரி கேரி பண்ணிட்டு போகலாம். ஹெவியாக எதுவும் கேரி பண்ணிட்டு போக முடியாது. ஸோ அவ்வளோதான். வாங்கினதுலேயே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் நேரில் பார்க்கும்போது இதை பார்த்துட்டு நீங்கள் அசந்துருவீங்க. ஸோ அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ அவ்வளோதான் நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ கிளம்புறேன், பாய்.